ஆதித்ய பகவானை வணங்கி தர்மராஜா அக்னி பாத்திரம் பெற்றி கொண்டார். தர்மம் இந்த அக்னி பாத்திரம் ஒரு நாளைக்கு எனக்கு அழகா இருந்துட்டா போதுமா
இயற்கை காட்சிகளை இருந்துட்டே போதுமா? மற்ற சௌகரியங்களை இருக்க வேண்டாமா? படிப்பதற்கு பாறை கிடைக்கிறது, உண்பதற்கு காய்கறி கிடைக்கிறது, குடிக்கிறதுக்கு தொழில் கிடைக்கிறது, இடி இடிக்கிறது, மென்மை மென்னுகிறது, பெருந்தாக்கி வீசுகிறது, பெரிய மழை கொட்டுகிறது. எங்க போய் முதலிருந்து பிளாட்பார்ம் வைக்கிறவங்க கூட ஊறாங்க என்னால் ஒதுங்கிறது கேட்டார். நினைச்சு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்த சட்டத்தில் ஆயிரத்துல ஒரு பங்கு, லட்சத்துல ஒரு பங்கு வந்தா கூட நாம எல்லாம் தாங்க மாட்டோம். அந்த அருங்காலயத்திலே பாண்டவர்கள் இப்படிலாம் போயிட்டு கஷ்டப்பட்டிருக்க அந்த காலகத்திலே வனவாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையினா மனிதனுக்கு சோதனைகள் வரும். அப்படிப்பட்ட சோதனைகள் வருகிற போது வேதனைப்படாமல் சாதனை புரிய வேண்டும். அப்படி சாதனை செய்தவர்கள் தான் வாழ்நாள் சாதனையாளர்கள். ஒருத்தர் வாழ்நாள் சாதனையாளர்னு பட்டம் கொடுக்கிறாங்க, சும்மா கொடுத்துட மாட்டாங்க, அவ்வளவு உழைப்பு. பத்து ஆண்டுகளுக்கு முன்ன எனக்கு திடீர்னு ஒரு அழைப்பு வந்துருக்கு. 15 நாள் இருக்கும்போது சென்னையில் ஒரு அழைப்பு வந்து உங்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நான் எந்த அபிஷேகம் போடலையே, என்ன வாழ்நாள் சாதனை ஆளுக்கு ஏன்னா அவங்க ஒரு அழைப்பு செய்யறாங்க. மகாபாரத சொற்பொழிவு செய்யறவங்க எங்க பண்றாங்கன்னு அதில் ஒரு ஆய்வு செய்து அதில் என்னை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்நாள் சாதனையாளர் ஆய்வு தான் அன்னைக்கு இசை ஞானி இளையராஜா அவர்கள் கையால் கொடுத்தது. நான் கேட்டு வாங்க என்ன தெரியாது, அவங்களும் ஒரு ஆய்வு. அதனால ஒரு விருது கிடைக்கிறது ஒரு சரிதான் வந்து ரொம்ப உழைக்கணும். பாண்டவர்கள் காலகத்தில் இப்படிப்பட்ட கட்டத்தில் இருந்து வராங்க. பெரிய பெரிய சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் வந்து துன்பங்கள் அளவிட முடியாது. அதுதான் நாளைக்கு நாம் பார்க்க போறோம். நவ கிரகங்களிலே சனி பகவானை போல குடிப்பறவுடன் கிடையாது, கெடுக்கிறவுடன் கிடையாது. சனீஸ்வரனை சொல்றமே அவர் எல்லாரும் மோசமான கிரகங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அவர் தான் ஒரு நேர்மையானவர். எப்படி தப்பி கேட்கிறமானவரை ஒரு ஆசிரியர் தண்டிப்பார்க்க, தப்பி செய்கிற மாணவன் ஒரு ஆசிரியர் தண்டித்தாதான் அவனுக்கு பயம் வரும், அவன் படிப்பான், எதிர்காலத்தில் அவன் பேருவான், தேர்தலில் வெற்றி பெறணும்னா அவன் அழிவான். அது போல வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு சரித்திர பகவான் சில தண்டனைகளை கொடுப்பார். அப்படிப்பட்ட கஷ்ட காலங்களிலிருந்து நாம் தான் விடுபடணும்னா நடக்கக்கரவர்த்தி கதையை எல்லாரும் கேட்கணும். சனீஸ்வரனாக எடுப்படுகிற கட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து விலகணும்னா எல்லாரும் நாளைக்கு ஒவ்வொருத்தரும் 10-10 பேரை கூட்டுவாங்க. இங்க வந்து எல்லாரையும் தேவை வருகிறவங்க 10-10 பேர் இட்டாதீங்கன்னா அந்த அரக்கன் நிலைக்கு வழியும். நாளைக்கு நலன் சரிக்கும், நலன் சமயத்தி. ஆமா, நலன் சமயத்தி நாளைய சொற்பொழிவு, நடச்சக்கரவர்த்தி கதை நாளை சொற்பொழிவு நடந்திருக்கிறது. நாளை மறுநாள் அர்ஜுனன் தவநிலை, பாரதத்தில் எல்லாம் சிறப்பு நிகழ்ச்சி. இதெல்லாம் அனைவரும் பத்திருந்து அருள் பெற வருக என்று சொல்லி எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி செய்கிறோம். ஒரு